தூத்துக்குடி வஉசி மார்க்கெட் அருகே உள்ள மறைந்த முதல்வர் காமராஜர் திருவுருவ சிலையை அகற்றினால் முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக நாம் தமிழர் கட்சி அறிவிப்பு. தூத்துக்குடி வஉசி சந்தை அருகே மறைந்த முதல்வர் கல்வி தந்தை காமராஜர் திருவுருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை சாலையை விரிவாக்கும் பணிக்காக அகற்றப்போவதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி சட்டமன்றம் தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது வஉசி காய்கறி சந்தை அருகே உள்ள கர்ம வீரர் காமராஜர் சிலையை அகற்றக்கூடாது என அவர்கள் வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தொகுதி செயலாளர் குமார் செய்தியாளர்களிடம் பேசும்போது, தமிழர்களின் தலைவர் கர்ம வீரர் காமராஜர் சிலையை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றினால் மாபெரும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் வஉசி சந்தை மார்க்கெட் சந்தை அந்தநகர் மார்க்கெட் பகுதியில் இருக்கிற காமராஜர் சிலையை அகற்றுவதாக ஒரு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதாவது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருப்பதாக சொல்லி சிலையை ஆற்றுவதாக கூறியுள்ளார்கள். இதே தூத்துக்குடி மாநகரத்தில் பாளையங்கோட்டை சாலையில் அண்ணா சிலை நடு ரோட்டில் உள்ளது. அண்ணா சிலை அதே போல் பெரியார் சிலை நடு ரோட்டிலே உள்ளது. இது மிகவும் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகவே காலங்காலமாக இருக்கிறது. அதில் நிறைய விபத்துகள் நடக்குது. ஆனால் காமராஜர் சிலை ஓரமாக மார்க்கெட் பகுதியில் வஉசி சந்தை மார்க்கெட் பகுதியில் ஓரமாக உள்ளது. அந்த காமராஜர் சிலையை அகற்ற வேண்டும் என்று நோட்டீஸ் மாநகராட்சி நிர்வாகம் அனுப்பியுள்ளது. அதாவது இந்த திராவிட ஆட்சியில் திராவிட தலைவர்களான பெரியார் சிலையும் அண்ணா சிலையும் நடு ரோட்டில் வைக்கிறார்கள். ஒரு தமிழ் தலைவரான தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் தலைவரான காமராஜர் சிலையை ஓரமாக உள்ள சிலை அகற்றணும் என்பது இந்த திராவிட ஆட்சிகளின் திட்டமிட்ட சதியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். முழுக்க முழுக்க நடுரோட்டில் உள்ள சிலையை போக்குவரத்து இடைஞ்சல் சிலை எடுக்கிறதுக்கு எந்த முன்னறிப்பும் இல்லாமல் ஓரமாக இருக்கிற காமராஜ் சிலை எடுப்பேன்னு சொல்கிறது இது திராவிட ஆட்சியாளரின் திட்டமிட்ட சதி என்று நாங்கள் நம்புகிறோம். உறுதியாக சிலையை நாங்கள் எடுக்க விட மாட்டோம். சிலை எடுக்கிற அன்னைக்கு தூத்துக்குடி நாம் தமிழர் சிலையை முற்றுகையிட்டு பாதுகாப்போம். ஏன்னா அது மாவட்ட ஆட்சியர்கிட்ட அது குறித்து மனு கொடுத்தோம். அவர் ஆணையர்கிட்ட பேசி நல்ல முடிவாக சொல்கிறேன்னு இருக்காங்க. சிலையை அதிலே வச்சுக்கிட்டு அவங்க ரோடை வந்து சரி பண்ணணும். ஏன்னா நடு ரோட்டில் இருக்கிற சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. ஓரமர சிலையில் தமிழ் தலைவரான காமராஜ் சிலையை நாங்கள் நாம் தமிழ் கட்சி எடுக்க விட மாட்டோம். உறுதியாக முட்டையிட்டு போராட்டம் நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழ் கட்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.